அடுத்தது என்னோட அதிகமாக கேட்குறது என்னென்னா, பாம்பு கடித்தா என்ன பண்ணுறது, இல்லை இந்த பூச்சிக்கடி, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் அப்படின்னா, இந்த விஷயத்தை வந்து நாங்கள் மூணு விதமாக பிரிச்சிருப்போம். ஒன்று, நம்ம மூக்குழியாக சுவாசிக்கூடிய விஷ வாயு. ரெண்டாவது, நம்ம தோல் வழியாக போகக்கூடிய விஷங்கள். மூணாவது, வாழ் வழியாக சாப்பிடக்கூடிய விஷங்கள். இந்த மூணு வகையை பிரிச்சிட்டோம். இப்போ இந்த மூக்குழியாக சுவாசிக்கூடிய விஷவாயு எப்படி நம்ம காப்பாற்றிக்கலாம், இல்லை நாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, அது எளிதான வழி என்னென்னா, ஈரமான துணி. ஒரு ஈர துணி எடுத்து மூக்கிய வாங்கி கட்டிட்டு உள்ளுக்குள்ள போனால் எப்பேற்பட்ட விஷவாயுவாக இருந்தாலும் எதுவும் ஆகாது. நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் ஒரு 15 மினிட்ஸில் ஏதாவது செய்யணும்னா செஞ்சு வெளியே வந்துடலாம், இல்லை யாராவது மாட்டிக்கிட்டாலும் காப்பாற்றலாம். இப்போது இந்த சுச்சுவேஷன் எங்கெல்லாம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு செப்டிக் டேங்க் இருந்து க்ளீன் பண்ணோம், யாரையா ஒருத்தர் கூப்பிட்டீங்க, அவர் உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணும்போது திடீர்னு மயக்கமாக விழுந்துட்டார், உங்களுக்கு ஒன்றும் தெரியல விஷயம். அவனால் இப்போ அவர் மயக்கமாக விழுந்துட்டார், அவர் காப்பாற்றியானோம். நீங்கள் ஆளை கூட்டி வந்து யாராவது வருவாங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம், அப்போ நீங்கள் தான் காப்பாற்றியானோம். ஆனால் அதே சமயத்தில் உங்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் நீங்கள்? ஒரு ஈரமான துணியை கட்டிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு கயிறை கட்டிட்டு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துடலாம், இல்லை வேறு யாரும் ஹெல்ப் கொடுக்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் வெளியே தூக்கிடலாம். இது வேறு எங்கே நடக்கும்? இந்த கிணத்த ஆழம் தோடுறாங்க பாருங்கள் அப்போ, இல்லை பானுங்கள்லாம் விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி சமயங்களில் அந்த விஷவாயு தாக்கி இறந்துட்டான்னு சொல்லி நான் படிச்சிருவோம். அந்த மாதிரி டைமில் யாராவது காப்பாற்ற போகும்போது அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஈரமான துணி மூக்கையும் வாயும் சேர்த்து கட்டிட்டு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா, ஆ இப்போ அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும்னு ஒரு கேள்வி வரும். இப்போ சாதாரணமாக இந்த ஈர துணி அப்படின்னா, அந்த ஈரத்தில் என்ன இருக்கும்? வாட்டர். அது அதோட இது என்னது ஃபார்முலா என்ன? H2O, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன். நீங்கள் மூக்கையும் வாயும் சேர்த்து கட்டிருக்கும் போது நீங்கள் முடக்கூடிய விடக்கூடிய மூச்சு காற்று எப்படி இருக்கும்? ஹாட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த துணியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வாட்டர் வேப்பராக மாறும். அந்த வாட்டர் வேப்பரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உங்களுக்கு 15 மினிட்ஸ் தாங்கும். அதுக்குள்ளே அவங்கள வெளியில் நீங்கள் கொண்டதெல்லாம், இல்லை ஒரு கயிறை கட்டிட்டு வெளியே கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம், இல்லை மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இன்னொருத்தர் அனுப்பிச்சு விடலாம், இல்லை அடுத்த இன்னொருத்தர் ரெடியாக இருந்தனா நீங்கள் வந்தப்பறம் அவரை அனுப்பிச்சிடலாம். எப்பேற்பட்ட கேஸ் அந்த விஷவாயு தாக்கியிருந்தால் கூட நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். ஏன்னா ஈரமான துணியில் எந்த காற்றும் போகாது. ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு முறை. இல்லை டைல்யூட் ஆகணுன்றது செகண்டரி. நம்ம என்ன, இது வந்து கேஸ் ஃபார்ம்லாம் இருக்குது, ஸ்மோக்காக தானே இருக்குது. ஸோ அதை டைல்யூட் ஆகிறது செகண்டரி. உங்களுக்கு எதுவும் இந்த விதமான பாதுகாப்பும் விபத்து ஏற்படாதுன்றதை நான் சொல்லுவேன் நான், சரிங்களா? அடுத்தது, வாய் வழியாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள். இதை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிச்சுருக்கோம். ஒன்று சாதாரண விஷம், இன்னொன்று அமிலம் கலந்த விஷம். சாதாரண விஷயம் அப்படின்னா, நம்ம வீட்டில் பயன்படக்கூடிய எல்லா விதமான லிக்விட்ஸ், இந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தரை க்ளீன் பண்ணுறதுக்கு, டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் பூச்சி மருந்து, இதெல்லாமே, அதாவது தூக்க மாத்திரை, காலாவதியான மாத்திரை, என்ன பொருள், உட்பாலிஷ், ஷூ பாலிஷ், பெட்ரோல், டீசல், கெரோசின், இது என்ன எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாமே சாதாரண விஷயம்தான். இது ஒரு பார்ட். அடுத்தது அமிலம் கலந்த விஷயம் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம இதில் கிடைக்கக்கூடிய கரோசி ஆசிட்னு சொல்லுவாங்க, ஒரு ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி ஆசிட்லாம் எடுத்திங்கன்னா ஒரு ட்ராப் கையில் அப்படின்னா கை ஓட்ட போட்டுரும், அவ்வளோ தீவிரமான ஒரு ஆசிட். இது எல்லாமே வந்து அந்த அமிலம் கலந்த விஷயத்தில் வரும். ஸோ இதை ரெண்டு வகையாக பிரித்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணும்போது சாதாரண விஷயம் குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம், உடனடியாக அவங்கள வாமிட்டிங் பண்ண வைக்கணும். ஸோ வாமிட்டிங் பண்ண வைக்கிறது என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு சோப்பு தண்ணி பயன்படுத்துவாங்க, அப்புறம் உப்பு தண்ணி பயன்படுத்துவாங்க, அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுவாங்க, சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க, டீ தூள், காபி தூள், அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. இல்லைனா அந்த வாய்க்குள்ளே கையை விட்டு அவங்கள வாமிட் பண்ண வைக்கணும். இதில் எது சிறந்த முறை அப்படின்னா, சாதாரணமாக அவங்க தெளிவாக இருக்காங்க, மயக்கெல்லாம் இல்லை அப்படின்னா உப்பு தண்ணி மட்டும்தான் சரியான முறை. இப்போ யோசிச்சு பாருங்கள், சோப்பு தண்ணி நிறைய பேர் கொடுப்பாங்க. இந்த சோப்பு தண்ணின்றது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் அவங்க யூஸ் பண்ண ஒரு அவங்களுக்கு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து மெடிசனாக பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு அது ஈஸி. ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய சோப்பு என்னவா சோப்பாக இருக்கும், நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ண சோப்பாக இருக்கும். அந்த சோப்பு தண்ணியில் என்ன இருக்கும், ஏற்கனவே சோடா தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், அவன் தரையை க்ளீன் பண்ணுற ஒரு லிக்விடை குடிச்சிட்டான், யார், அந்த பாதிக்கப்பட்ட ஆள், அதுலேயும் சோடா தானே இருக்கும். இப்போ நீங்கள் சோடா தான் மறுபடியும் கொடுக்குறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்களா? அப்போ உப்பு தண்ணி தான் பெஸ்ட்டு. எங்கே வேணால் கிடைக்கலம்மா, ஒரு கடையில் ஒரு மல்லிகடை பூட்டியிருக்கு, ஆனால் வாசல் என்ன இருக்கும், சோப்பு இருக்கும், ஐ மீன் உப்பு இருக்கும். ஸோ உப்பு எடுங்க, ஒரு டம்ளர் தண்ணியில் நிறைய உப்பு போடுங்க, கலந்து குடி கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வாமிட்டிங் வந்துடும், உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. ஆனால் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, போகும்பொழுது அந்த வாமிட்டிங்கோட சாம்பிள் எடுத்துகிட்டு போகணும். இல்லை அப்படின்னா அவங்க காலை மிச்சம் மீதி பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த பாட்டில் கொண்டு போனால் மட்டும்தான் டாக்டர் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒருவேளை அவர் மயக்கமாக இருந்தார்னா அப்போ என்ன பண்ணலாம், உட்கார வச்சு ரெண்டு விரலையும் யூஸ் பண்ணி வாமிட்டிங் பண்ண வைங்க. அதே மாதிரி 12 வயசு கீழே உடைய குழந்தைகள்
ஏதாவது தெரியாமல் இந்த மாதிரி குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த உப்பு தண்ணி பயன்படுத்தக்கூடாது. அது பதில் இந்த ஃபிங்கர் மெத்தட் தான் யூஸ் பண்ணி அவங்கள அந்த வாமிட்டிங் கொண்டு வரைக்கணும். மயக்கமாக இருக்கும்போது சரி, 12 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கும் இதுதான் சரியான முறை, சரிங்களா? இப்போ அடுத்தது கரோஸ் ஆசிட் குடிச்சிட்டாங்க, ஒரு ட்ராப் விட்டாலே கை ஓட்ட போட்டுரும். இது அவன் குடிச்சிருக்கான், அப்போ என்ன இருக்கும், இந்த உணவு குழாயெல்லாம் கம்ப்ளீட்டாக வெந்து போயிருக்கும். இப்போ இவங்களுக்கு வாமிட்டிங் வரவழைச்சு என்னாகும், இன்னும் டேமேஜ் அதிகமாகும் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம், இங்கே வாமிட்டிங் வரவழைக்கக்கூடாது. அந்த முன்னாடி பார்த்த மெத்தடில் வாமிட்டிங் வரவழைச்சோம், இங்கே வாமிட்டிங் வரவழைக்கூடாது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இவங்களுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துக உணவு தானிய மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு, எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, மிளகாத்தூளும் மாவு தான், கோலமாவும் மாவு தான். நான் பாட்டுக்கு வரிசையாக மாவாக சொன்ன இதையும் சேர்த்துக்கூடாது. இல்லை சார், நீங்கள் சொன்னீங்களே சார், அஞ்சு மாவையும் சேர்த்துக்கூடாது. ஏதாவது ஒரு மாவு எடுத்து தண்ணியில் பெயிண்ட் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு கலந்து அவங்களுக்கு குடிக்கொடுங்க. அது என்னாகும், உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு பெயிண்ட் கோட் பண்ண மாதிரி உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த எரிச்சல் குறையும். அந்த வயிற்றுக்குள்ளே போனோடனே இந்த உணவு தானிய மாவு ஒரு பேஸாக ஒர்க் ஆகி அவன் சாப்பிட்ட விஷத்தை நீர்த்து போயிடும், டைல்யூட் ஆகிடும். ஹாஸ்பிட்டல் குடி போனால் பின்பக்க வழியாக எனிமா கொடுத்து எடுத்துருவாங்க. இதுதான் இவங்களுக்கு செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும், விஷம் சாப்பிட்ருக்காங்க சாதாரண விஷயமா இருந்தால் வாமிட்டிங் வரவழைக்கணும், அதே அமிலம் கலந்த விஷயமா இருந்தால் வாமிட்டிங் வரவழைக்கூடாது, உணவு தானியமாகவும் கொடுக்கணும். சரி சார், ஒருத்தர் மயக்கமாக இருக்கார், அவர் இதை குடித்தாரோ அதை குடிச்சாரோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியலையே, அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் வெளியிலேருந்து கண்டுபிடிக்குமான்னு கேட்டால் முடியும். அவங்க நல்லா உத்து கவனிச்சு பாருங்க, அவங்க மூக்கில் வந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது இந்த மூக்கோட நுனி, அடுத்தது இந்த லிப்ஸோட நுனி, இது எல்லாமே மஞ்சள் கலரில் இல்லை சாம்பல் கலரில் கலர் மாறியிருந்தால் அவங்க ஆசிட் குடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எரிச்சல் தாங்க முடியாத வயிறு வலி, வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னா இது கன்ஃபார்ம்னா, இந்த மூணு சிம்டம் இருந்தாலே கன்ஃபார்ம்னா என்ன அர்த்தம், ஆசிட் தான் குடிச்சிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது வாய் வழியாக சாப்பிடக்கூடிய விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட். அடுத்தது ஸ்கின் வழியாக போகக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் என்னது, ஐ மீன் விஷயங்கள் என்னது, ஸ்னேக் பைட்ஸ், இன்செக்ட்ஸ் பைட்ஸ், நாய்க்கடி, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த ஸ்னேக் பைட்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸ்னேக் பைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 450 வகையான பாம்புகள் இருக்குது. இந்த 450 வகையான பாம்புகளில் 10-12 வகையான பாம்புகள் மட்டும்தான் விஷமுள்ள பாம்பு, வேறு எதுவுமே விஷம் கிடையாது. ஒரு பாம்பு கடிச்சிருக்கு, அந்த கடித்த பாம்பு விஷமுள்ள பாம்பா விஷம் இல்லாத பாம்பான்னு எப்படி கண்டுபிடிக்கும் தெரியுமா யாருக்காவது? சரி, ப்ளீடிங் இருக்கும், அப்புறம் கலர் மாறியிருக்கும் சில பேசுவாங்க, அதுதான் கலர் மாறிருக்கணும். இந்த கலர் மாறியிருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம், அது பிளட்டில் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சுன்னு நடத்துகிறோம். நம்ம அதுக்கு மேலே இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ரொம்ப சிம்பிள், இவ்வளோலாம் யோசிக்கவே தேவையில்லை. கடிப்பட்ட இடத்துல ரெண்டு புள்ளி இருக்கும், ரெண்டு டாட் இருக்கும், அந்த ரெண்டு டாட் இருந்தால் கன்ஃபார்ம்டு பாய்சனஸ் ஸ்னேக். ரெண்டு புள்ளி இல்லை சார் அப்படின்னா அது பாய்சனஸ் ஸ்னேக் கிடையாது. ஈஸியாக சொல்லலாம், கொத்தினாலும் அந்த மருந்து, அதாவது விஷம் உள்ளுக்குள்ளே இறங்கும் போது மட்டும் அந்த பல்லோட அடையாளம் உங்களுக்கு வெளியில் க்ளீனாக தெரியும். சாதாரண விஷம் பாம்புக்கு அந்த விஷம் உள்ளே போகாது, அதனால் அந்த அடையாளம் தெரியாது. ஸோ ரெண்டு புள்ளி இருந்தால் மட்டும்தான், மூணு இருக்கலாம் நாலு கூட இருக்கலாம், ஆனால் மினிமம் 2 டாட்ஸ் இருக்கணும். அந்த 2 டாட்ஸ் இருக்க கன்ஃபார்ம் என்ன அர்த்தம், அது பாய்சனஸ் ஸ்னேக். ஸோ இப்போ என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம், இமீடியட்டாக உனக்கு தைரியம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 25% தைரியம் தான், நான் உனக்கு ஒன்றே ஆகாதுப்பா தைரியமாகனு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. அடுத்தது மேல் கை மேல் காலில் ஒரு கட்டு போடுங்க. இங்கே ஆர்ம்ஸில் கட்டு, கையில் கடிச்சிருந்தனா இங்கே ஆர்ம்ஸில் கட்டுங்க, காலில் கடிச்சிருந்தா துணையில் கட்டுங்க. இங்கே ஒரு துணியில் ஒரு கட்டை போட்டு அதை எவ்வளோ டைட் வைக்குமோ டைட் வச்சுருங்க. டைட் வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய சிரஞ்சு இருந்ததுன்னா, இந்த நீடில் இருக்கும் இல்லையா சிரஞ்சோட நீடில், அந்த நீடில் நமக்கு அவசியம் இல்லை, அந்த சிரஞ்சு மட்டும் அந்த ஊசி மட்டும் இருந்தால் போதும். அந்த ஊசி என்ன பண்ணுங்கள், அந்த ஊசி மாட்டுறதுக்கு மேலே அந்த சிரஞ்சு மாட்டுறதுக்கு ஒரு சின்னதாக பைப் மாதிரி இருக்கும், அந்த பைப்பை கரெக்டாக லெவலாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெரிய ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல் என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த கடிவாய்கிட்ட வச்சு பின்னாடி வந்து வேகமாக எடுத்து என்னாகும், உள்ளே அந்த ரத்த வழி வரும் இல்லையா, அந்த மாதிரி 3 or 4 times எடுங்க. ஃபஸ்ட்டு வரும்போது கலர் மாறின ரத்தம்லாம் வரும், ஒரு 3 times 4 times எடுத்திங்கன்னா அப்புறம் பழையபடி நார்மல் பிளட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 times எடுத்திங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அவசியம் இல்லை. இப்போ தைரியமாக சொல்லுங்கள், 100% அவரை காப்பாற்றியாச்சு. இது நம்ம அதிகபட்ச டைம், எதுவுமே தேவையில்லை. அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதாவது அது அது கொட்டின இடம், அந்த கொத்தின இடத்துல கரெக்டாக ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோலுக்கு மேலே தான் நீங்கள் இந்த சிரஞ்சு வைக்கிறீங்க. சிரஞ்சு பின்னாடி சக் பண்ணால் தானாக ரத்தம் வரும். நீங்கள்
நீடில் தேவையில்லை. நீடில் எடுத்தால் ரொம்ப ஸ்லோவாக ஏறும் இல்லையா. நான் சொல்கிறது வேகமாக செய்ய முடியும், ஹோல் பெருசாக பெருசாக வேகமாக செய்ய முடியும். ஒன்றுமே தேவையில்லை, சும்மா சக் பண்ணால் போதும். பின்னாடி இருக்க அந்த நீடிலோடு சக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரத்த ஆரம்பிச்சோம். த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டால் இதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இது டைம் எவ்வளோ நேரத்துக்குள்ள செய்யலாம், அதிகபட்சம் மூணு நேரத்துக்குள்ளே செய்யலாம், 3 hours டைம். ஆனால் அவர் தைரியமாக இருக்கணும். அவர் பயப்பட்டார் அப்படின்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. தைரியமாக இருந்தாலும் இதை செய்யலாம். அடுத்தது, உங்கள் ஏரியாவில் ஒருவேளை பாம்பு இந்த பாம்போட பிரச்சனை நிறைய இருக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரே ஒரு மருந்து மட்டும் வாங்கி வச்சுங்க. ஹோமியோபதியில் கிடைக்கும் நாசான்னு ஒரு மருந்து, NAJA நாசா 200 அப்படின்னு ஒரு மருந்து, ஒரு சொட்டு மருந்து மாதிரி இருக்கும். சின்ன பாட்டில் 10 ml பாட்டில் ஒன்று கொடுப்பாங்க, 20 rupees அந்த காஸ்ட், அந்த மாத்திரையோட அந்த மருந்தோட காஸ்ட். இதை வாங்கிக்கங்க. இது என்ன பண்ணும், இப்போ இந்த பாம்பு கடிச்சவருக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது ஒரு ட்ராப் அவர் நாக்கு மேலே விடணும். அடுத்த 10 minutes கழித்து இன்னொரு ட்ராப் நாக்கு மேலே விடணும். அடுத்து இன்னொரு 10 minutes கழித்து தேர்ட் டைம் ஒரு ட்ராப் விடணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவருக்கு வேறு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. அவர் எந்த வித டாக்டருக்கும் அவசியம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப 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 சாதாரண விஷயம் இந்த பாம்பு கடின்றது. ஆனால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் போதும், பயப்படாமல் இருந்தால் போதும். இதே தான் நீங்கள் இந்த தேள் கடி, பூச்சி, இந்த பூரா, விஷவண்டு இதெல்லாம் எது பண்ணாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கும். ஆனால் இங்கே அந்த நாசா வந்து 3 drops கொடுக்கறனால அதில் ஒரே 1 drop கொடுத்த போதும். இந்த பூச்சி கடியில் வந்து எது விஷம் ஜாஸ்தி அப்படின்னா விஷவண்டு, தேள், பூரா. இந்த தேனி குழவிலாம் விஷம் கிடையாது. அது கொட்டினா என்னாகும், பாடியில் வந்து டெம்பரேச்சர், அதாவது நம்ம பிபி வந்து அதிகமாகும் போது சம்டைம்ஸ் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் இந்த ஹார்ட் அட்டாக் வந்து விஷத்தினால வரல, கொட்டின பயம். இந்த 3 தான் உங்களுக்கு விஷம், வேறு எதுவும் விஷம் கிடையாது. அதுக்கும் சேம் இதே மாதிரியான இது பண்ணலாம். இது ஒரே இந்த நாசா வந்து ஒரே ஒரு ட்ராப் கொடுத்தா போதும், அவங்கள காப்பாற்றிடலாம். சரிங்களா?